உரைநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைகிறார் பட்டய கணக்காளர் திரு சுந்தரராமன் அவர்கள். அவர் வெறும் பட்டய கணக்காளர் மட்டுமல்ல, ரொம்ப ஆழ்ந்த ஞானம் உள்ளவர். சமீப காலத்தில் அகில இந்திய லெவலில் தமிழகத்தில் இந்த பொருளாதார சூழல் பற்றி அதிகமாக ஆய்வு செய்திருக்கிறார், நிறைய விஷயங்கள் பேசிட்டு வருகிறார். ஆகையினால ஒரே நாடு நேயர் சார்பில் அவரை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க சுந்தரராமன் சார். தேங்க்யூ. நன்றி சார். எனக்கு சமீபகால நிகழ்வுகள், புதுசாக தமிழகத்தில் ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, வந்தவுடனே இந்த அரசாங்கமும் வந்தவுடனே பொருளாதாரத்தில் ஏதாவது மாற்றம் பண்ணணும் விரும்புவாங்க. இவங்க ரெண்டு குழு ஆரம்பித்தாங்க. ஒன்று வளர்ச்சி திட்டக்குழுன்னு ஒன்று அமைச்சாங்க. அதில் ஜெயரஞ்சன் இருந்தார், டிஆர் பாலுவனுடைய பக இருந்தார், மல்லிகா ஸ்ரீனிவாசன், நர்த்தகி நடராஜ், இப்படி சில, அமலோத்பவநாதன், இப்படி பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த இடதுசாரிகளாகவும், அதாவது இந்த முதலாளித்துவத்தையும் கார்ப்பரேட்டத்தையும் எதிர்க்கிற மாதிரியுமே குரல் கொடுத்து பல வருஷங்களாக மத்திய அரசு மீது ஒரு காழ்ப்பும் வெறுப்பும் யார் கொட்டி கொண்டிருந்தார்களோ அவங்க அந்த பக்கம். நேற்று முதலமைச்சர் ஆளுநருனுடைய உரையில் முதலமைச்சருக்கு அட்வைசர்னு ஒரு அஞ்சு பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியம், வாஜ்பாய் அரசாங்கத்தில் நிதித்துறை செயலாளராக இருந்த நாராயணன், அதே மாதிரி எஸ்தர் தஃப்லோஃப், இவங்க எல்லாரும் நேற்று ஒரு ஐந்து பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அநேகமாக இவங்க எல்லாருமே இந்த சோ கால்டு லிபரல் எக்கனாமிக்ஸ் பேசுகிறவங்க தான். மன்மோகன் சிங் அரசாங்கம் இருக்கும்போது சிதம்பரத்தால் தான் ரகுராம் ராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னராக கொண்டு வந்திருப்பார். மோடி அரவிந்த் சுப்பிரமணியத்தை அட்வைசராக வச்சுருந்தார். அவர் எல்லாருமே அவங்கவுங்க பீரியட் முடிஞ்சு தான் போயிருக்கிறாங்க. திஸ் பீயிங் த அபிஜித் பானர்ஜியினுடைய ஒய்ஃப் தான் இவங்க எஸ்தர். இது ஒரு ஏதோ ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தமிழ்நாட்டில் ஒரு நிதியமைச்சரும் இருக்கிறார். அப்போது இது என்ன, இந்த மூணு பேருனுடைய ரோல் என்ன, ஏன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ரைட் நடுவில் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், கொஞ்சம் எனக்கு புரிய வைங்களேன் சார். இல்லை, ஐ திங்க் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ன்றது லெஜிஸ்லேட்டிவ் போஸ்ட். அது இது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து தமிழ்நாடில் எது மாதிரியான எக்கனாமிக் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, மோர் பர்டிகுலர்லாம் வந்து பார்த்தோம்னா கடந்த ஒரு 18 மாதமாக இந்த கொரோனா காலத்தில் எது மாதிரியான எக்கானமிக்கை நம்ம வந்து பின்தங்கி உள்ளோம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். குளோபல் லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட்டில் இருக்கிற ஜிடிபி க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சியான ஒரு விகிதம் வந்து கடந்த ஒரு 10 வருஷத்தில் என்ன ஒரு லோவஸ்ட்டு வருமோ அது வந்து நம்ம வந்து பின்தங்கியிருக்கோம். அதை இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து டெவலப்மெண்ட்டை வந்து நேஷ்னல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு எஃபர்ட்ஸ் வந்து எடுத்தால் மட்டுமே வந்து அந்த ஒரு நெகட்டிவ் க்ரோத்தை வந்து நம்ம பாசிட்டிவ் க்ரோத்து, மணி சப்ளை, டெவலப்மெண்ட் எல்லாமே கொண்டு வர முடியும். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து எல்லா மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் ரியல் எஸ்டேட்டுன்னு எடுத்துக்கோங்க, எக்ஸப்ட் ஃபார் இந்த எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாப்பாடு அந்த மாதிரியான ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் தவிர்த்து எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே வந்து ஈவன் எம்எஸ்எம்இஸ் பேங்க்கில் வந்து மொராட்டோரியம் கொடுத்துருக்காங்க. இப்போ அகெயின் வந்து வாலண்ட்ரி மொராட்டோரியம் வந்து இந்த பீரியட்லேயும் நீங்கள் அவைல் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகி ஆட்டோ பார்ட்ஸ் அண்ட் ஆட்டோ கார் மேக்கர்ஸ் எல்லாமே வந்து தங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான சூழ்நிலையில் 18 மாதம் வந்து ஒரு எக்கானமி, இன்னும் கொரோனா வந்து இது முடிவடைஞ்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ தான் ஒரு வேவ் முடிஞ்சு, செகண்ட் வேவ்னு ஒரு பாதிப்பு முடிஞ்சு, அடுத்தது வந்து இது வேக்சினேஷன் போட்டு முடிஞ்ச அப்புறமாக இது எண்ட் ஆஃப் கொரோனாவான்னு நம்மளுக்கு தெரியலை. போஸ்ட் தட் தேர்ட் வேவ் வரும்னு சொல்கிறாங்க, குழந்தைங்களை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி போகணும்னு தெரியல, எண்ட் ஆஃப் கொரோனாவான்னு தெரியல.
போன ஆண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் அலோகேஷன் ஆஃப் ஒரு பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சரில் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இந்த கொரோனாக்காக ரிலீஃப் கொடுத்த போர்ஷனே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்கு, மத்திய லெவல்லையும் சரி மாநில லெவல்லையும் சரி. நான் நினைக்கிறேன் இது மாதிரியான ஒரு சேலஞ்சிங் ஃபேஸில் வந்து ஒரு டிபேட் நடத்தும் போது எது மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம வந்து ஒரு அட்வைசரி டீம் எது மாதிரியான பாலிசியை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த குரோத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்குது, அது நேஷ்னல் லெவல்லையும் இருக்குது குளோபல் லெவல்லையும் இருக்குது. இதை ஒட்டி மோதல் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு சின்ன இது இருந்தது, திரு ஜெயரஞ்சன் அவர்களுடைய தலைமையில் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் முன்னாடி இருந்தது தான் வந்து இப்போது அவங்க வந்து இந்த வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லி அதில் சிக்னிஃபிகண்ட்டாக சில பேரை பேலன்ஸ்டாக ரைட் பொலிட்டிக்கல் சைடும் சரி எக்கானமிஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு எல்லா காம்பினேஷன்லையும் மருத்துவர் சிவராமன் மெடிக்கல் எல்லாம் சரி, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு செக்டாரும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எந்த எந்த சைடில் இருந்திருக்காங்க அப்படின்ற திட்டக்குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் பார்த்தா அதெல்லாம் மீடியா ஃபோக்கஸ்டாக வந்தவங்க மாதிரி இருக்குது, அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸில் வந்தவங்கிறத சொல்கிறத விட அதிகமாக மீடியா லைம்லைட்டில் வந்து திமுகவுக்கு பேசினவர்கள் அப்படி தான் அவங்களுடைய சார்பாக இருந்த இருக்காங்க. பட் இன்னும் டைம் கொடுத்து நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான், இது வரைக்கும் என்ன பண்ணாங்க பட் பொறுப்பு வந்து அப்புறமாக என்ன நடந்திருக்கு அப்படின்றது இப்போதைக்கு அலோகேஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் எதுவும் பார்க்க முடியல. இந்த பேக்ரவுண்டில் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படின்றது இந்த இன்டர்நேஷ்னலி ரெனவுண்ட் எக்கானமிஸ்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்று இருக்குது, பிஎம்இஏசி அப்படின்னு சொல்லிட்டு இவன் தமிழ்நாடு சேர்ந்த கூட வந்து மிகப்பெரிய சிறந்த எக்கானமிஸ்ட் அனந்த் நாகேஸ்வரன் ஒருத்தர் இருக்காங்க, அவர் அதில் பார்ட் ஆஃப் இது ரொம்ப பெருமை ரொம்ப நல்ல ஒரு டீப்பான ஒரு நாலேஜ் உடையவர் அவர். ஸோ அது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் லெவலில் இருக்கும்போது சர்ப்ரைசிங்காக இருந்தது, இன்டர்நேஷ்னலி ரெனவுண்ட் எக்கானமிஸ்ட் லைக் ரகுராம் ராஜன், எஸ்தர், ஈவன் இந்தியன் எக்கானமிஸ்ட் ஜீன் ரீஸ் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்ம ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். தமிழ்நாடோட அட்வைசரி கவுன்சிலுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி ரெனவுண்ட் எக்கானமிஸ்ட் வந்து மக்கள் லெவலில் ஒரு ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம், ஒன்று பாசிட்டிவ் சைடில் பரவாயில்லையே இப்போ இன்டர்நேஷ்னலி ரெனவுண்ட் எக்கானமிஸ்ட் எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டாக அச்சீவ் பண்ணவங்க, எது மாதிரியான சைடில் ரியாக்ட் பண்ணாங்கன்றது ஒரு விதமாக இருந்தாலும் அவங்களுடைய படிப்பில் அவங்களுடைய கரியரில் பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட்டாக அச்சீவ் பண்ணவங்க, நோபல் பரிசு வாங்குறவங்க, நோபல் பரிசு சாதாரணமாக எந்த ஒரு டீப் ரிசர்ச் இல்லாமல் வந்திருக்க முடியாது, அந்த அம்மா வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அவங்களும் அவங்களுடைய அபிஜித் பானர்ஜியும் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க எஸ்தர் அப்படின்றவங்க வந்து தமிழ்நாடுக்கு புதுசு கிடையாது, ஆமாம் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவங்களோட இருந்து அவங்களுடைய சஜஷன்ஸை வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்களுடைய சஜஷன்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அவங்க வந்து முக்கியமாக வந்து வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் பிரின்சிபல் பற்றி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, அது கவர்மெண்ட் வந்து ஏற்று இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஒரு சிக்னிஃபிகன்ட், பட் ஓராண்டு காலம் மட்டும்தான் அவங்க அந்த சர்வீஸ் பண்ணாங்க அப்போது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில், அவங்களும் அபிஜித் பானர்ஜியும் சேர்ந்து தான் அதை பண்ணாங்க அந்த அவங்க ஐபி ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக. ஸோ இந்த தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது, ஒரு சைடு பாசிட்டிவாக நம்ம எடுத்தாலும் அது மாதிரியான சூழ்நிலை ஆல்ரெடி ஒரு செக்டார் ஸ்பெசிஃபிக் நம்ம ஊர் மக்களே ஒரு வளர்ச்சி திட்டத்தில் இருக்கும்போது இன்டர்நேஷ்னலி ஒரு ரெனவுண்ட் எக்கானமிஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது, ஒரு சைடில் நல்லா தான் பார்க்கலாம். பட் டு தட் செகண்ட் சைடில் வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம பார்க்குறச்சு அவங்க செலக்ட் பண்ண சில மெம்பர்ஸ் வந்து ஹவு கார்டியல் தேர் அப்படின்றது நமக்கு ஒரு பிக்கஸ்ட் குவஷ்சனாக இருக்குது. பட் நம்ம வந்து இதை எது மாதிரியான நோக்கி கொண்டு போக போகிறாங்க, இந்த பிளானிங் கமிஷனும் இந்த புதுசாக ஃபார்ம் பண்ண இப்போ எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலும் வந்து எது மாதிரியான பாலிசிஸ் அண்ட் திட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது முக்கியம். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த 18 மாதத்தோட பின்தொடங்கிறதுக்கு வந்து இது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் மட்டுமே நம்ம இந்த இதுலேருந்து மீள முடியுன்றதுக்கு இது செகண்ட் தாட்டே கிடையாது. புதுசான பாலிசி கொண்டு வரணும், புதுசாக இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இங்கே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில அடிப்படையான ஒரு விஷயங்கள் கூட வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு லெவலில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டி எடுத்துக்கோங்களேன், இன்னும் நம்ம வந்து பாவர்ட்டி எராடிகேஷன் நம்மளால் ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியல பட் ஸ்டில் இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ இன்னும் ஸ்டில் இருக்குது. நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் ஆகுது, இதில் குளோபல் இன்வெஸ்டார் மீட்டில் புது இண்டஸ்ட்ரி இங்கே தொடங்குது,
தமிழ்நாடு வந்து எல்லா ஸ்டேட்டோட வந்து முன்னிலையில் இருக்குது அப்படின்னு ரேங்க்ல இருந்தால் கூட அதர் சைடில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லாக போயிடுச்சா? இல்லை பாவர்ட்டி இன்னும் பேஸ் லெவல் ப்ராப்ளமும் இருக்குது. குளோபல் எம்ப்ளாய்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு எத்தனை மீட்டிங் நடத்தினாலும் எக்ஸிக்யூஷன் வரும்போது இட் இஸ் லெஸ் தென் 6% தானே வருது நீங்கள் பேசுறதுலேருந்து. அதாவது குஜராத்தில் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் நடத்தினா சம்மிட் நடத்தினாங்கன்னா தே ஆர் கெட்டிங் மோர் தென் 32-35% கொண்டு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டில் அது பண்ண முடியலையான்னு ஒரு குறை இருக்கிறது. அது இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியோட பயம் தமிழ்நாடில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றது. ஏன்னா என்ன ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்க்குறச்சே நாட் ஒன்லி இதை நீங்கள் லேண்ட் தரீங்க ஸ்கீம்ஸ் தரீங்கன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கா அப்படின்றதையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த வீக்னஸ் இருக்க தான் செய்யுது. இல்லை அதுதான் நான் கேட்குறேன், தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டமும் கடந்த காலத்தில் இவங்க நடக்க விடலை. நம்ம பார்த்தோம், அது ஸ்டெர்லைட்டில் பார்த்தோம், அது மீத்தேனில் பார்த்தோம், மற்ற இந்த இங்கே ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மோடி கூட கோபேக் மோடிலாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு யார் கோபேக் மோடி சொன்னாங்களோ அவங்க தான் இன்றைக்கி வளர்ச்சி திட்டத்தில் இருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. ரெண்டாவது, நீங்கள் இன்டர்நேஷ்னலி ரெப்யூட்டட்னு சொல்கிறீங்க. நான் தவறாக கேட்கலைன்னா ஒரு வார்த்தை சொல்கிறேன், எங்கள் கமலஹாசன் உலக நாயகன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் வானதி கூட தோந்து போயிட்டார் அவர். உலக நாயகன் வந்து கோயம்புத்தூர் சவுத்தில். இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தாருங்கிறதுனால இன்டர்நேஷ்னலி ரெப்யூட்டட்னு சொல்லதுக்கு நமக்கு ஏதாவது இருக்கா? இல்லை இது இதுவும் வந்து மோர் தேன் த லைஃப் இமேஜா? ஏன்னா அவருடைய லைஃப்பில் அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, யூபிஏ பீரியட்னால தான் இந்த டெபிட் பர்டன் வந்து பேட் டெபிட் அதிகமாக போனது காரணம் யூபிஏனுடைய பேட் லோன் தான் அப்படின்னு இருக்கார். அப்போது அவரால் தன்னுடைய பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸை ஹி வாஸ் அன்ஏபிள் டு ஓவர் கம் தேர் பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ்னு தான் அர்த்தம். அதனால தான் அதாவது அவருடைய பீரியடு முடிஞ்சு தான் மோடி அரசாங்கம் அவர் வெளியில் அனுப்பினது. ஆனாலும் கூட அது ஒரு பெரிய பொலிட்டிசைஸ் பண்ணி ரகுராம் ராஜன் அனுப்பணுமா வேண்டாமா, அனுப்பினா எவ்வளவு தப்புங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. அவரே நிறைய பொலிட்டிக்கல் கமெண்ட்லாம் கொடுத்தாரு. ஸோ அ பர்சன் ஹூ போஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் ஆன்டி மோடி, அவரை வந்து நீங்கள் வச்சிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா நமக்கு? இப்போ கண்டிப்பாக, அதாவது நம்ம பார்த்தது வந்து இன்டர்நேஷ்னலி ரெனவுண்டு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் கெரியர் அண்டு அவங்க படிப்புக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நான் சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் கவுன்சில் எக்கானமிஸ்ட்டு நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளுக்கு இங்கே பொலிட்டிக்கலி இவங்க ஒரு மாதிரி பயாஸ்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்களுடைய லைனப்பில் இருக்கிற தாட் ப்ராசஸில் உள்ள எக்கானமிஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அதாவது என்ன படம் அகைன் நான் திருப்பி சொல்ல வர வேண்டியது, இதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸப்ட் ஃபார் திங் ஜீன் ரீஸ்னு ஒரு எக்கானமிஸ்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக, அவர் வந்து இஸ் அன் இந்தியன் எக்கானமிஸ்ட்டு, அவர் அன்பயாஸ்டாக ஐ திங்க் அவர் வந்து இருந்திருக்கார். மற்ற நாலு பேருமே வந்து யூ கேன் ஐடென்டிஃபை, நீங்கள் சொல்கிற பதிலாக அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்க இருந்தது வந்து. பட் இந்த சைடில் வந்து நம்மளுக்கோட ஸ்டேட்டுக்கான நீடுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரியான மக்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அது மட்டும் நான் அப்படி மட்டும் நான் நினைக்கிறேன். தாட் ப்ராசஸ் ஒரு பக்கம் இல்லை, ஈவன் சிக்னலிங் டு த ஸ்டேட் சென்டர், ஸ்டேட்லேருந்து நான் சிக்னல் பண்ண என்ன விரும்புகிறேன் அப்படின்றது. அப்படி பார்த்தா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னு அந்த யார்ட் ஸ்டிக் அப்படி இல்லையேங்கிறேன் நான். ரெண்டாவது, டிஸ்கார்டட் எலிமெண்ட்ஸ்னு ஒரு பேச்சு இருக்குது. அதாவது அரவிந்த் சுப்பிரமணியம்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே அவர் பீரியடு முடிஞ்சு தான் பண்ணாங்க. ரெண்டாவது தடவை தே ஹவ் நாட் பீன் நாமினேட்டட், அதே தான் ரகுராம் ராஜன். அடுத்த தடவை தே ஹவ் நாட் பீன் நாமினேட்டட், அஃப்கோர்ஸ் நாராயணன். கரெக்ட், அவர் ரகுராம் ராஜனுக்கு இந்தியாவிலேயே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் இப்போ வேடிக்கையாக சொல்கிறதா இருந்தால், அவர் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைசராக வந்தால் நாளைக்கு வந்து மெட்ராஸ் கார்பரேஷனில் அட்வைசர் கேட்டால் வந்துடுவாரா? இல்லை வேலையில்லா திண்டாட்டத்தில் அவரும் இருக்காரா அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா? இல்லை அதாவது இருந்துட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ரைட் நோ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 6 மாதத்தில் என்ன சிக்னிஃபிகண்ட்டாக அச்சீவ் பண்ணுறாங்க, அதை நம்ம ட்ராக் பண்ணி எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம். கிடக்கிற தமிழ்நாடு மாதிரி தானே எல்லா மாநிலமும் இப்போ இருக்கும். அதாவது கோவிட்டுங்கிறது இட் இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஸ்டேட், எவ்ரி கண்ட்ரி. இந்தியாவுக்கும் இதே பிரச்சனை தான், தமிழ்நாட்டுக்கும் இவ்வளோ பிரச்சனை தான். நீங்கள் இவ்வளோ பெரிய அட்வைசரி கமிட்டி வேறு யாரும் வச்ச மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த 5 மாநில தேர்தலில் நடந்து முடிஞ்ச தேர்தலில் வேறு 4 மாநிலமும் வைக்கல. ஏற்கனவே கோவிடுக்கு முன்னால் இப்போ நடந்த பீகார் மற்ற எலெக்ஷன்ஸ்லாம் இதை நடக்கலை.
இல்லை தமிழ்நாடுன்னு இல்லை, ஸ்டேட் லெவலில் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் பிளானிங் கமிஷன் தான் இருந்திருக்கு. எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஒரு சில எக்கானமிஸ்ட் அட்வைசராக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இது மாதிரியான கவுன்சில் காமினேட் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் இது வந்து நெகட்டிவ், இந்த அப்பாயின்மெண்ட்டை நம்ம நம்மளால் நெகட்டிவ்னு அட் ஃபஸ்ட்டு பிளேஸில் சொல்ல முடியாது. அவங்களுக்கான இண்டிவிஜுவலாக, அதாவது எந்த பர்சன் அந்த பர்சனை நாமினேட் பண்ணதுக்கான காரணங்கள் வந்து அஃப்கோர்ஸ் சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன். இவங்க வந்து ஸ்டேட்லேருந்து இன்னும் டாமினெண்ட்டாக பொசிஷன் பண்ணுறாங்க. பிகாஸ் இயர் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணீங்களோ அவங்கள அலைன் பண்ணி இருக்கிற இன்னும் ஒரு பெட்டராக வந்து அவங்க சென்டருக்கு ஒரு பொசிஷனாகவும் கொடுக்கலாம். பட் இண்டிபெண்ட்டாக வந்து நான் வந்து ஒரு அகாடமிஷனை நான் பார்க்க விரும்புறது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க பார்ப்போமே. அது இன்னும் இருக்கிற குழப்பம் வந்து இவர் ஜெயரஞ்சனே வந்து ஏதோ ஒரு இதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜெயரஞ்சன் ரொம்ப மோசமாக, அதாவது இவங்க மூணு பேரையும் மோசமாக பேசியிருக்கிறார். அதாவது ரகுராமராஜனை, அபிஜித் பானர்ஜியை, நம்ம சுப்பிரமணியன், இவர் அரவிந்த் சுப்பிரமணியன், எல்லாத்தையும் மோசமாக போச்சுன்னா வீடியோ இப்போ வந்துட்டு தான் இருக்குது. அதனால் இது எப்படி ஹவுதையார் கோயிங் டு பொசிஷனுங்கிறது ஒரு கேள்வி. ஸ்கில் வைஸ் ரெண்டாவது, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேலே அப்போ நம்பிக்கை இல்லையா சிஎம்க்கு? ஏன் இவ்வளவு பெரிய டீம், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் கூட ஒரு ரெப்யூட்டட் பெரிய இந்தியாவிலேயே ரொம்ப பெஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரே கொஞ்சம் அவ்வளவு பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இல்லையா? அவருக்கு அவர் படித்த படிப்பு வெளிநாட்டிலே தான் வந்தது. ஸோ அதனால் அவர் எல்லாமே குளோபலாக நம்பர் பிரதர்ஸ்லாம் நிறுத்திட்டாருங்கிறதுனாலவா? ஆமாம், அவ்வளோ இன்டர்நேஷ்னல் படிப்பு வெளிநாட்டில் தான் நிறையா இருந்திருக்கார் அவர். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கானமிஸ்ட்டை வந்து நிறையா நம்புறாருன்னு நினைக்கிறேன். இல்லை இது இது கூட அவரோட ட்ரிகராக கூட இருக்கலாம். சொல்யூஷன் வந்து அதாவது நேட்டிவ் எக்கனாமிலேருந்து வரணுமா, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிலேருந்து வரணுமா? இது பிரின்சிபல் தான் தொடர்ந்து சொதப்பினதே இந்தியாவை கைவிட்டதே அது தானே. இல்லை ஒத்துக்கப்பட வேண்டிய விஷயம், பட் என்னுடைய தாட் ப்ராசஸில் படி தானே என்னுடைய செயல்கள் அமையும். நான் வந்து இருந்தது ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து வெளிநாட்டில் இருந்து என்னுடைய கரியர் முத்ராவை அவர் தான் க்ளோஸ் பண்ணிட்டாருப்பாங்க. அதாவது மோடி மேலே கோபமே என்னென்னா, ஒரு முத்ரா ஸ்கீம் நல்ல எல்லாருக்கும் போய் சேர ஸ்கீமை ஜாபர்டைஸ் பண்ணது அவர் தான்ங்கிறது தானே கரெக்ட். இன்க்ளூடிங் டிமானிட்டைசேஷன் அண்ட் டிமானிட்டைசேஷன்ல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஜிஎஸ்டி விஷயத்துல எல்லாத்துலேயுமே தப்பா. அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு அவர் அமிக்கபலாகவே போகாத ஒரு ஆளை இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் எப்படி போயிடுவார் நம்புறாங்க நாளைக்கு? இல்லை பொலிட்டிக்கலி அது ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு சிக்னல் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அதோட சொல்லிக்கலாம். எஸ் எஸ், இல்லை பொலிட்டிக்கலி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்காக இருந்தாலும் டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய ஸ்கில்லு வந்து டெவலப்மெண்ட் எக்கானமிஸ்ட்டு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ், இந்த ஜீன் ரைஸ் அவங்களோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இந்தியாவில் வரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர், ஜீன் ரைஸ்ன்றவர். அவர் வந்து ஒரு டெவலப்மெண்ட் எக்கானமிஸ்ட், அது மாதிரியான பின்தங்கின எக்கானமியை வந்து ரீவைவ் பண்ணி கொண்டு வரதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் ரிசர்ச் அதெல்லாம் அதில் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்க்க முடியுது அதில். ஸோ ஐ திங்க் இது வந்து அவங்களுடைய ஸ்கில்லை மட்டும் நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடோட ஸ்பெசிஃபிக்காக, அதாவது நம்ம எப்போ வந்து ஒரு கம்பேரிசன் வருது அப்படின்னா சென்டரோட பாலிசி அதை வந்து ஸ்டேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு, இங்கே இருக்கிற பாலிசி இங்கே இங்கே டெவலப்மெண்ட் வந்தது ஒன்றும் பயாஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் த டே இதனால வந்து ஃப்ரூட்ஸ் அமையணும் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ அது இருந்தது அப்படின்னா வெல் அண்ட் குட். நேரிலே நம்மோடு பட்டய கணக்காளர் சுந்தர்ராமன் இதுவரை அவருடைய கருத்துக்களை கூறினார். இன்னும் நியாயமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். நாம் இப்போ தானே ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, நாம் அதை பாசிட்டிவாக எடுத்துப்போமேனு ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கார். நாமளும் ஒரே நாடும் நம்மளுடைய ரிசர்வேஷன் ஆஃப் தாட்ஸ் என்னங்கிறத சொல்லியிருக்கிறோம். பார்க்கலாம் போக போக இது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நம்மளுடைய சுந்தர்ராமன் அவர்களுக்கு உங்கள் சார்பில், ஒரே நாடு சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சுந்தர்ராமன்.